அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போகிறபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து இப்போ லான் பூல் ப்ராஜெக்ட் ஐம்பதாவது ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அது என்னக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து நான் இன்றைக்கி வந்து ஒரு மீம் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன காயின் ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஐடியாவாக இருக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அனலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிபி காயின் ஏடிஏ பற்றின அப்டேட் இருக்குது டாப் டென் ஏஐ காயின்ஸ் இது டாப் டென் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் எது வந்து டாப் டென்ல இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ ஸ்டீ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட டெலகிராம் லிங் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இம்பார்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பினான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பூல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க ஐம்பதாவது ப்ராஜெக்ட் இது இதனுடைய லிஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இஎன்ஏ காயின்னு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்திருக்காங்க இந்த காயின் இந்த மாதிரியான பேரில் வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்திருக்காங்க காயின் கேக்கு வெளியிட்டு இருக்கிற தகவலின்படி மீம் காயின்ல இப்போ காயின் பிபி காயின் ஓவர் டேக் பண்ணி தேர்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்திருக்காங்க மீம் காயினை பொறுத்த வரைக்கும் எப்போ எது வந்து டாப்புக்கு போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஸோ இப்போ அதுதான் இப்போ வந்து வந்து தேர்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கு என்றும் சொல்லப்படுது அடுத்து டாப் டென் ஏஐ காயின்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நியர் புரோடோகால் இரண்டாவது ஆர்என் டி ஆர் தேர்ட் ஜி டிஏஓ தீட்டா அண்ட் ஃபெட் இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்தது ஏஜிஐஎக்ஸ் ஏகேடி ஏஐஓசட் அண்ட் ரோஸ் அண்ட் ஓஷன் இது எல்லாமே வந்து அதிக அளவில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க ஆப் டென் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடத்தில் இருக்கிறது பினான்ஸு செகண்ட் காயின் பேஸ் தேர்ட் பிளேஸுக்கு பைபிட் வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது எக்ஸ் அப்டிட்டு கிரேக்கன் கூ காயின் கேட் ஐஓ அண்ட் ஹெச்டிஎக்ஸ் பிட்வினிக்ஸ் இது மட்டும்தான் டாப் டென் ரேங்கிங்கில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை காயின் மார்க்கெட் கேப்பில் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இது ஒரு ஜெனியூனான ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டாப் டுவெண்ட்டி ரேங்கிங்க்குள்ளே இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது டெஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா டாப் டெனில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டர் இது எல்லாமே இப்போ வந்து டெவலப் தான் ஆக்சுவலாக வந்து பேன் கேக் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு முதல்லேன்னா யாராவது யுனிஸ்வாப் இருக்கும் இப்போ ரெண்டாவது இடத்துல யூனிஸ்வாப் ரேடியம் டி எக்ஸ் அண்ட் ஆர்கா கவ் யூனிஸ்வாப் வி டூ ஆக்சுவலாக வந்து அதில் தான் ஒரே இதுதான் பேண்ட் கேக் and அண்ட் இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா dogecoin காயின் கெர்டேனோ அதாவது ஏடிஏவுடைய மார்க்கெட் கேபிட்டலை ஓவர் டேக் பண்ணி மறுபடியும் அதனுடைய பிளேஸை வந்து பிடிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது இடத்துக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதான் தகவலாக இருந்துகிட்டு இருக்குது அடுத்தது புதுசாக வந்து நான் ஒரு மிம் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த காயின் தான் இது இதாவது எம்இ டபிள்யூ அப்படிங்கிற காயின் இன்னைக்கு வந்து நான் இந்த காயினை வந்து செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது மூ லாஸ்ட் த்ரீ டேஸில் வந்து லிஸ்ட்டான காயின்ஸ் என்னங்கிறத நார்மலாகவே செக் பண்ணிட்டு இருப்பேன் அப்படி செக் பண்ணும்போது ட்ரேடிங் வேல்யூம் அதிகமாக இருந்துச்சு பட் லிஸ்டிங் எக்ஸ்சேஞ்சஸ்ங்கிறது குறைவாக இருந்துச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு கீழே இருக்கிற இந்த புண்டு அப்படிங்கிற காயின் வந்து எழுபது மில்லியன் தான் வந்து ட்ரேடிங் வேல்யூம் இருக்குது அதுவே வந்து எம்இக்ஸிலும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் பிட்கெட்னு நினைக்கிறேன் ஏதோ எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சு ஆனால் வந்து எழுபத்தி ரெண்டு மில்லியன் இருக்கிற இவங்க வந்து இன்னும் லிஸ்ட் பண்ணலை ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டை போடலாம் அப்படிங்கிற मेरे तकार ஒரு பை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பை பண்ணதில் வந்து மேக்ஸிமம் நான் செக் பண்ண விஷயம் இதனுடைய பேக்ரவுண்டு வந்து ட்விட்டரை செக் பண்ணேன் அதில் வந்து எப்போவுமே புது ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு யாரும் வந்து பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க ஏன்னா ட்ரெண்டிங்கில் எது வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் வேர்ல்ஸ் ட்ரான்சேக்ஷனை போய் செக் பண்ணும்போது சில வேர்ல்ட்ஸ் ப்ராஃபிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத லுக் அண்ட் சைட் ஆகிட்டால கூட நான் செக் பண்ணேன் ஸோ மேபி இது வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணேன்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணேன் எல் பேங்க் பிங் பிங்கிக்ஸ் அண்ட் பாலினிக்ஸில் இருக்குது இருக்குது இதற்கு அடுத்த கட்டமாக எங்கே போவாங்க அப்படின்னா எம்இஎக்சிக்கு போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அதாவது லுக்கான் ஆன் சைன் டேட்டாவில் கூட சில பேர் கொடுத்துருந்தாங்க எம்இஎக்சியில் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பட் வந்து எம்இஎக்சியில் போய் பார்த்தா இல்லை எம்இஎக்சி அல்லது பிட்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி லிஸ்ட் ஆனால் இந்த காயின் வாங்கின காயினை நான் செல் பண்ணிடுவேன் நான் லிஸ்ட் ஆகலை அப்படின்னாலுமே நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கினதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஏன்னா இது இந்த காயினை வந்து வாங்குங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரல ஃபியூச்சரில் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் தான் நான் தர்றேன் அதாவது நான் புது காயினட் சர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா காயின் மார்க்கெட் கேப் வெப்சைட்டில் போயிட்டு புதுசாக வர ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே அதுலேயே வரும் நியூ லிஸ்டட் அப்படிங்கிற கேட்டகரியில் அதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வேல்யூம் எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எது அதிகமாக இருக்குதோ அதை போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் அனலிசிஸ் பண்ணலாம் ஸோ அதை பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ்க்கு வந்து இந்த எம்இ டபிள்யூவை வாங்கியிருக்கேன் இப்போவே எனக்கு வந்து ஒரு ஏழு டாலருங்கிறது கிட்டத்தட்ட எட்டு டாலருங்கிறது ப்ராஃபிட்டாக இருந்துகிட்டு இருக்குது மேபி நான் நினைக்கிற ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு காயினை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மீம் காயின் அப்படின்னா அஞ்சு டு பத்து டாலருக்கு மேலே யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதுதான் வந்து சேஃபு பட் எனக்கு இதில் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நான் பண்ணியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த காயினை வாங்க வேண்டாம் வேறு புது ப்ராஜெக்ட் வரும்போது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை இதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மட்டும் சந்திக்கும் எங்களுக்கு வந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம் நன்றி